வணக்கம், நான் உங்கள் ராஜா. இன்று 2024 ஜனவரி 3 புதன்கிழமை, அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது, அரபிக்கடலில் வலுவெறும் காற்றழுத்த தாழ்வு பகுதியின் தற்போதைய நிலை எப்படி உள்ளது, அதனால் மழைப்பொழிவு எப்படி இருக்கப் போகிறது, அடுத்து வங்கக்கடல் பகுதியில் நீடிக்கும் காற்று சுழற்சியின் நிலை எப்படி உள்ளது, அதனால் வரும் நாட்களில் மழைப்பொழிவின் தீவிரம் எப்படி, வரும் நாட்களில் வானிலையில் ஏற்பட போகும் மாற்றங்களை குறித்து இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு திசையில் நகர்ந்து நேற்று தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நீடித்து கொண்டிருந்தது. இன்று மேலும் அது வடகிழக்காக நகர்ந்து கேரளாவுக்கு அருகில் வந்துவதாக வரக்கூடும். இதனால் மழைப்பொழிவு கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களுக்கு இன்று முதல் மழைப்பொழிவு தெரிகிறது. இன்று வடக்கு கேரளா பகுதிகளுக்கு கனமழை வாய்ப்பு தெரிகிறது மற்றும் தென் கேரளா பகுதிகளில் மிதமான மழை முதல் சற்று கனமழைக்கு வாய்ப்பு தெரிகிறது. கர்நாடகா, மேற்கு கர்நாடகா பகுதிகளிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. இந்த அரபிக்கடல் காற்றழுத்த தாழ்வு பகுதியால் இன்று தமிழ்நாட்டில் மழைப்பொழிவானது நீலகிரி மாவட்டம், கோவை, திண்டுக்கல் மேற்கு, தென்காசி மேற்கு, திருநெல்வேலி மேற்கு ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று மழைக்கு வாய்ப்பு தெரிகிறது. தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் இன்று முதல் மழைக்கு வாய்ப்பு தெரிகிறது. நேற்று கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வடகடலோரம் முதல் தென் கடலோரம் வரை வானம் கடும் மேகமூட்டமாக காணப்பட்டது. பனிப்பொழிவு கலந்து காணப்பட்டது. டெல்டா காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு காணப்பட்டது மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் ஒரு சில பகுதிகளில் மழைப்பொழிவு காணப்பட்டது. இன்றைய வானிலை எப்படி இருக்கும் சொல்லிட்டு பார்த்தா, அரபிக்கடலில் நீடிக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவாக வடகிழக்கு குளிர்காற்றை வந்துவதாக தமிழ்நாட்டின் வழியாக இழுத்து கொண்டிருக்கிறது. இதனால் தமிழ்நாட்டின் வழியாக கடும் குளிர்காற்று வந்துவதாக அந்த அரபிக்கடல் காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு வந்துவதாக சென்று கொண்டிருக்கிறது. இதனால் தமிழகத்தில் இன்று குளிர் மிகுந்து காணப்படும். காலையில் பனிமூட்டம் காணப்படும் மற்றும் வானம் மேகமூட்டமாக காணப்படும். கிழக்கு காற்றை வங்கக்கடல் காற்று சுழற்சி தடுத்து அது ஈர்த்து கொண்டிருக்கிறது. இதனால் மழைப்பொழிவானது இன்று தமிழ்நாட்டில் அவ்வளவு பெரிதாக இருக்காது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மட்டும் இன்று மழைப்பொழிவு தெரிகிறது. அடுத்ததாக, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கைக்கு தெற்கே ஒரு காற்று சுழற்சி நீடிக்கிறது. இது வரும் நாட்களில் தீவிர காற்று சுழற்சியாக தென் இலங்கை அருகே வர இருக்கிறது. இதனால் வரும் நாட்களில் இலங்கை மற்றும் தமிழ்நாட்டிற்கு மழைக்கு வாய்ப்பு தெரிகிறது. ஜனவரி 4 நாளை தென் இலங்கையில் கனமழை பொழிய உள்ளது. ஜனவரி 5 தேதி இலங்கை முழுவதும் பரவலாக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. இலங்கையில் அனைத்து மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஜனவரி 4 மற்றும் ஜனவரி 5 ஆகிய தேதிகளில் இந்த வங்கக்கடல் காற்று சுழற்சியால் தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 6 தமிழகத்தில் மழைப்பொழிவு வந்து பதக ஸ்டார்ட் பண்ணுது. அதாவது ஜனவரி 6 சனிக்கிழமை தமிழக கடலோர மாவட்டம் திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரை வந்து பதக மழை தொடங்கிவிடும். மதியத்திற்கு மேல் பரவலாக தமிழ்நாடு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா கனமழை பொழிய தொடங்கிவிடும். குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி, மதுரை, தூத்துக்குடி, வேலூர், திருப்பத்தூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கு வந்து பார்த்தாக்கா வாய்ப்பு தெரிகிறது. சனிக்கிழமை மாலை ஜனவரி 7 தமிழ்நாடு முழுவதும் பரவலாக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. இந்த கடைசி சுற்று மழைப்பொழிவானது
தமிழ்நாடு முழுவதும் பரவலான மழைப்பொழிவை வந்து பார்த்தாக்க கொடுக்க இருக்குது. கனமழைப்பொழிவை வந்து பார்த்தாக்க கொடுக்க இருக்குது. அதனால் விவசாயிகள் வந்து பார்த்தாக்கா விவசாயிகளுக்கு ஒரு பயனுள்ள மழைப்பொழிவாக இந்த கடைசி சுற்று மழைப்பொழிவு இருக்கும். இந்த மழைப்பொழிவு சனி ஞாயிறு ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக மழை பொழிய உள்ளது. எந்த மாவட்டத்தையும் நான் குறிப்பிட்டு சொல்லலை, அனைத்து மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி ஞாயிறு ஆகிய தேதிகளில் வந்து பார்த்தாக்கா மழைப்பொழிவு இருக்குது. நான் மேலே குறிப்பிட்டு சொன்ன மாவட்டங்களுக்கு மிக கனமழை வாய்ப்பு வந்து பார்த்தாக்கா தெரிகிறது. இந்த சுற்று மழைப்பொழிவானது வந்து பார்த்திங்கன்னா வரும் 10ஆம் தேதி வரை வந்து பார்த்தாக்கா நீடிக்க இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 15 இல்லை 20 வரை வந்து பார்த்தாக்கா நீடிக்கக்கூடும்னு சொல்லிட்டு சொன்னோம். கடைசி சுற்று மழைப்பொழிவு நம்ம ஏற்கனவே சொன்னோம், நம்ம 5ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கடைசி சுற்று மழைப்பொழிவு வந்து பார்த்தாக்கா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தாக்கா தொடக்கும். அது தமிழ்நாடு முழுவதும் ஓரளவிற்கு வந்து பார்த்தாக்கா பரவலான மழைப்பொழிவை கொடுக்கும்னு சொல்லிட்டு சொன்னோம். அதே போல் கடைசி சுற்று மழைப்பொழிவு வந்து பார்த்தாக்கா பரவலாக தமிழ்நாடு முழுவதும் வந்து பார்த்தாக்கா கொடுக்க இருக்குங்க. இதில் எந்த மாற்று கருத்துக்களுக்கும் இடம் இல்லை. கண்டிப்பாக சனி ஞாயிறு ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு முழுவதும் பரவலான கனமழை பொழிய உள்ளது. மழை பற்றாக்குறையான அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு வந்து பார்த்தாக்கா இருக்குங்க. டெல்டா மற்றும் மத்திய மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் என அனைத்து மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்தாக்கா சனி ஞாயிறு ஆகிய தேதிகளில் வந்து பார்த்திங்கன்னா கனமழை பொழிவு வந்து பார்த்தாக்கா இருக்குது. பருவமழை வந்து பார்த்திங்கன்னா 2024 ஜனவரி 15 வரை வந்து பார்த்தாக்கா நீடிக்க உள்ளது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்தும் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு இருக்கும். அது தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா சாரல் தூரல் மழைப்பொழிவாக வந்து பார்த்தாக்கா இருக்கக்கூடும். இந்த கனமழை பொழிவை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா கடைசி சுற்று மழைப்பொழிவாக இந்த சுற்று மழைப்பொழிவு வந்து பார்த்தாக்கா உங்களுக்கு இருக்கக்கூடும். வரும் நாட்களில் மழைப்பொழிவின் தீவிரம் எப்படி இருக்கப் போகிறது, எந்தெந்த மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கு வாய்ப்பு தெரிகிறது, அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவின் தீவிரம் எப்படி இருக்கப் போகிறது, வானிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி துல்லியமாக தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை மறக்காமல் வந்து பார்த்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வந்து பார்த்தாக்கா நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நம்மளுடைய வீடியோ வந்து பார்த்தாக்கா நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு ஒரு பயனுள்ள பதிவாக வந்து பார்த்தாக்கா இருக்கும். கண்டிப்பாக விவசாயிகள் வந்து பார்த்தாக்கா நம்மளுடைய பதிவை பார்த்து நீங்கள் விவசாயம் பண்ணி பயன்பெறலாம். மீண்டும் வந்து பார்த்தாக்கா நான் சொல்கிறேன், மழைப்பொழிவானது வரும் 6-7 ஆகிய தேதிகளில் வந்து பார்த்தாக்கா தமிழ்நாடு முழுவதும் வந்து பார்த்தாக்கா பரவலாக கனமழைக்கு வாய்ப்பு தெரிகிறது. அனைத்து மாவட்டங்களுக்கும் கனமழைக்கு வந்து பார்த்தாக்கா வாய்ப்பு உள்ளது. நான் மேலே குறிப்பிட்ட ஒரு சில மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கு வந்து பார்த்தாக்கா வாய்ப்பு இருக்குது. சனிக்கிழமை 6ஆம் தேதி முதல். ஏன் இதை சொல்கிறேன்னா, நிறைய ஒரு 20 மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் 20 மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு சரியாக இல்லைங்க. மழை வந்து பார்த்திங்கன்னா கடும் பற்றாக்குறை வந்து பார்த்தாக்கா நிலவி நிறைய பேர் வந்து பார்த்தாக்கா பயிரிட்டு வந்து பார்த்தாக்கா பயிர் காஞ்சி கருகுது, உயிர் கொடுக்கும் மழையாவது வருமானு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாமலே வந்து பார்த்தாக்கா நான் வானிலை பதிவு வந்து பார்த்தாக்கா குறிப்பிட்ட ஒரு 3 நாட்களாக வந்து பார்த்தாக்கா போடலை. ஏன்னாக்கா அந்த அளவுக்கு இங்கேயும் வந்து பார்த்தாக்கா மழைப்பொழிவு இல்லை. அதாவது அந்த தென் மாவட்டங்கள் திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் தவிர வேறு எங்கேயும் வந்து பார்த்தாக்கா பெருமளவு மழை பொழியலை. அதனால் நான் பதிவு போடலை. இப்போ ஏன் பதிவு போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வரும் நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்திற்கு கனமழை வாய்ப்பு இருக்குங்க. அதனால் விவசாயிகள் வந்து பார்த்தாக்கா யாரும் நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை, கண்டிப்பான மழைப்பொழிவு இருக்கிறது. இதுவரை நமது தொடர்பில் நீடித்தமைக்கு மிக்க நன்றி.